இன்னைக்கு நம்ம ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த ஆயுத பூஜைக்கான வரலாறுக்கு ஆரம்ப புள்ளி யாருன்னா பேரரசர் அசோகர் அவர் தான். அசோகர் போர் வெற்றிக்கு அப்புறம் போரை துறந்த முதல் அரசர். அதோட நினைவா அவர் ஒரு 10 நாட்கள் உடைய கொண்டாட்டங்களை கொண்டாடினாரு. அதுதான் ஆயுத பூஜை. இன்னைக்கு நம்ம ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருக்கோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தொழிலுக்கு உதவக்கூடிய கருவிகள், உபகரணங்கள், அதுக்கெல்லாம் நன்றி செலுத்தும் விதமாக நம்ம இந்த ஆயுத பூஜையை கொண்டாடிட்டு வர்றோங்கிறது குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் எங்களுடைய அணியின் சார்பா ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள்.